இந்த வீடியோவில் நம்ம வந்து மூவி டைட்டில்ஸ் பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸில் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்லேயும் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேங்க, மூவி டைட்டில்ஸ் போட்டு அதோட மீனிங் மாதிரி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் இதில் வந்துட்டு லென்த்தியாக நேம்ஸ் இருக்கும் இல்லைங்களா ஹிந்தி மூவிஸ், அதில் வந்து ஒரு 30 சூஸ் பண்ணி அதை மட்டும் போட்டு அதுக்கான மீனிங் என்ன அப்படின்ற மாதிரி நான் இதில் கொடுத்துருக்கேன். முத்ஸே தோஸ்தி கரோகே, ஆக்சுவலாக இது வந்து டாட்ஸ் மாதிரி அந்த மூவியில் இருந்தாலும் இது வந்து என்னென்னா க்வெஸ்சன் மார்க் தான். ஓகே, முத்ஸே தோஸ்தி கரோகே, முத்ஸே தோஸ்தி கரோகே, என்னுடன் நட்பு கொள்வாயா, என்னுடன் நட்பு கொள்வாயா, என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவியா, அந்த மாதிரி கேட்குறது. ஹம் ஆப்கே ஹே கான், ஹம் ஆப்கே ஹே கான், ஹம் ஆப்கே ஹே கான், நான் உங்களுக்கு யார், நான் உங்களுக்கு யாருங்கிறது தான் ஆக்சுவலாக அதோட அர்த்தம். அந்த மூவி இதோட அர்த்தம் என்னென்னா, இந்த இடத்துல வந்து ஹம் அப்படின்னா வந்துட்டு நாங்கள் அப்படிங்கிறது. இது வந்து என்னென்னா, பெரும்பாலும் இந்த மூவி டைட்டில்ஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ரொம்பவுமே வந்து பொயட்டிக்காக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும், இல்லை அப்படின்னா ரொம்பவுமே வந்துட்டு தூ தேரா அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ மூவி டைட்டில்ஸ் சாங்ஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இப்படி இருக்கும், இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கும், இல்லைனா அந்த எக்ஸ்ட்ரீம் பெரும்பாலும் இருக்கும். அதுக்கு அந்த நடுநிலையாக வந்து தும் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்கன்ட்டு இல்லை, பட் பெரும்பாலும் இப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஹம் ஆப்கே ஹே கான் அப்படின்றோட எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் வந்து நாங்கள் உங்களுக்கு யார் அப்படின்றது தான். இதோட மெயின் இது என்ன அப்படின்னா, நான் உனக்கு யார் அப்படிங்கிறது தான். இது வந்து என்னென்னா, மரியாதையாக ஒருத்தவங்க வந்து கேட்குற மாதிரி, நான் உங்களுக்கு யார் அப்படின்ற மாதிரி கேட்குறது. ஸோ இந்த இடத்துல ஹம் அப்படின்னு வந்தனால நிறையா பேர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. இது வந்து என்னென்னா பொயட்டிக்காக அது சொல்கிறது, நாங்கள் வந்து உங்களுக்கு யாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது. நம்மளுமே வந்துட்டு சம்டைம்ஸ் பேசும்போது சொல்லுவோம் இல்லைங்களா, நாங்கள்லாம் உங்களுக்கு யாருங்க அப்படின்ற மாதிரி, கொஞ்சம் சர்காஸ்டிக்காக இருக்கலாம் இல்லை பொயட்டிக்காகவும் இருக்கலாம் அந்த மாதிரி. பாப் கோ ஜலாக்கர் ராக் கருதுங்கா, பாப் கோ ஜலாக்கர் ராக் கருதுங்கா. ஸோ பாப் கோ ஜலாக்கர் ராக் கருதுங்கா அப்படின்னா, பாப் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியும் பாவம். ஓகே, பாவத்தை எரித்து நான் சாம்பல் ஆக்கிடுவேன் அப்படிங்கிறது தான், நான் பாவத்தை எரித்து சாம்பல் ஆக்கி விடுவேன் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஆக்கி விடுவேன் அப்படிங்கிற ஆக்குவேன்றத விட ஆக்கி விடுவேன் சாம்பல் ஆக்கிடுவேன் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். நீல் கோ பக்கடுனா முஷ்கில் ஹி நெஹி நா மும்கின் ஹே, நீல் கோ பக்கடுனா முஷ்கில் ஹி நெஹி நா மும்கின் ஹே. ஸோ நீலை பிடிப்பது கடினம் மற்றும் அல்ல, சாத்தியமற்றதும் கூட. ஸோ நா மும்கின் அப்படின்னா இம்பாசிபிள், நா மும்கின்னா இம்பாசிபிள், முஷ்கில் அப்படின்னா வந்து கஷ்டம். ஸோ நீல பிடிக்கிறது கஷ்டமான விஷயம் மட்டும் இல்லை, இம்பாசிபிள் ஆனதும் கூட அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். சோனே கா தில் லோஹே கா ஹாத், சோனே கா தில் லோஹே கா ஹாத், தங்கமான மனசும் இரும்பலான கையும். அதாவது எந்த என்னென்னா, அந்த உழைக்கும் கைகள் அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இது தான். அதாவது தங்கமான மனசுக்காரர், ஆனால் உழைப்பில் வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங்காக உழைப்பார் அந்த மாதிரி, பிரேவ் ஹார்ட் சம்திங் லைக் தட். எனக்கு பெரும்பாலும் இந்த மூவிஸ் நான் நிறையா இது வந்து பார்த்தது கிடையாது, அதனால் எக்ஸாக்டாக அவங்க ஸ்டோரி லைன் படி என்ன சொல்கிறாங்கன்னு நிறைய மூவிஸோடது எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய சென்டென்சஸ் வந்து நான் வந்து பழைய மூவிஸோடது எடுத்திருக்கேன். ஜிந்தகி நா மிலேகி துபாரா, ஜிந்தகி நா மிலேகி துபாரா. ஜிந்தகி அப்படின்னா வந்து வாழ்க்கை, லைஃப், லைஃப் வந்து நம்மளுக்கு திரும்ப கிடைக்காது. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, வாழ்க்கை ஒரு வாட்டி போச்சுன்னா போனது தான், திரும்ப கிடைக்காது அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா, அதான் இது. ஸோ ஜிந்தகி அப்படிங்கிறது ஃபெமினைன் டேர்ம், அதனால தான் மிலேகி அப்படின்னு சொல்கிறோம். ஜிந்தகி நா மிலேகி துபாரா, வாழ்க்கை திரும்பவும் கிடைக்காது. கபி குஷி கபி கம், அதாவது சில சமயம் சந்தோஷம். கபி குஷி கபி கம் அப்படின்னா வந்து சில சமயம் வருத்தம் இல்லை சோகம், அதாவது ரெண்டுமே கலந்தது தான் வாழ்க்கை அப்படிங்கிறது தான் இதோட எக்ஸாக்ட் மீனிங். பியார் கியா தோ டர்னா கியா, பியார் கியா தோ டர்னா கியா, காதல் செய்தால் பயம் எதற்கு. அதாவது வந்து இது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, அதான் லவ் பண்ணிட்டா இல்லை அப்புறம் பயம் என்னத்துக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறது. ஏக் மே ஆர் ஏக் தூ, ஏக் மே ஆர் ஏக் தூ, ஒன்று நான் இன்னொன்று நீயே, ஒன்று நான் இன்னொன்று நீயே. ரப்னே பனாதி ஜோடி, ரப்னே பனாதி ஜோடி. ஸோ இந்த வந்து ரப் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தி வேர்ட் கிடையாது, அது வந்து பஞ்சாபி வேர்டு. ஓகே, ரப் ரப்பா அப்படின்னு சொல்லணும்னா கடவுள் அப்படின்னு அர்த்தம். கடவுள் வந்து இந்த ஜோடியை அமைத்து விட்டார், சேர்த்து வச்சிட்டாரு அந்த மாதிரி சொல்கிறது. கடவுள் அமைத்த ஜோடி, இல்லை கடவுள் மேட் ஃபார் ஈச் அதர், மேட் பை, மேட் இன் ஹெவன் அந்த மாதிரி சொல்கிறது தான் இது. கடவுள் ஜோடி அமைத்து விட்டார்.
சோரி சோரி சுப்கே சுப்கே, சோரி சோரி சுப்கே சுப்கே, அதாவது சத்தம் இல்லாமல் திருட்டுத்தனமாக. ஸோ சோரி சோரி அப்படின்னா வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக, அதே மாதிரி வந்து சுப்கே சுப்கே அப்படின்னா வந்து சத்தம் இல்லாமல் சீக்ரெட்டாக அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல வந்து சுப்கே அப்படின்னு சொல்லும்போது வாயமூடிட்டு கிடையாது, இது வந்து என்னென்னா சத்தம் இல்லாமல் சீக்ரெட்டாக பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஏ தில் ஹே முஷ்கில், ஏ தில் ஹே முஷ்கில், இந்த மனசு ரொம்ப கடினமானது. அதாவது வந்து என்னென்னா நம்ம மனசு போகிற போக்கை வந்து நம்ம கட்டுப்படுத்தவே முடியாது, அதுதான் இதோட அர்த்தம். ஏ தில் ஹே முஷ்கில், நம்மளால் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, நம்ம சக்தி மீறினது தான் நம்ம மனசு, அந்த மாதிரி நம்ம அது ஹர்ட் ஆகிறது வந்து நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது, அதை புரிஞ்சுக்கவும் முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி லைன். ஹமாரா தில் ஆப்கே பாஸ் ஹே, ஹமாரா தில் ஆப்கே பாஸ் ஹே, இதுவும் அதே மாதிரி தான் பொயட்டிக்காக சொல்கிறது. ஹமாரா தில் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, மேரா தில்னு நம்ம எடுத்துக்கணும். ஆப்கே பாஸ் ஹே அப்படிங்கிறது வந்து ரெஸ்பெக்டாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து துமாரே பாஸ் ஹேனு கூட எடுத்துக்கலாம். அதாவது வந்து எங்கள் மனசு உங்ககிட்ட இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது, அதாவது என் மனசு உங்ககிட்ட இருக்குங்கிறது தான் அதோட அர்த்தம். தில் கா ரிஷ்தா, தில் கா ரிஷ்தா, உள்ளத்தால் ஆன உறவு, உள்ளத்தால் ஆன உறவு. கபி அல்விதா நா கெஹனா, கபி அல்விதா நா கெஹனா, ஒருபோதும் பிரியாவிடை கொடுக்காதே. ஸோ ஒரு குட்பாய் வந்து எப்பவும் சொல்லிராத அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ குட்பாய் அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம அல்விதா அப்படின்னு சொல்லுவோம். கபி அல்விதா நா கெஹனா. ஹம் தில் தே சுகே சனம், ஹம் தில் தே சுகே சனம், நான் என் மனதை கொடுத்து விட்டேன் அன்பே. சனம் அப்படின்னா வந்துட்டு ஸ்வீட் ஹார்ட்னு எடுத்துக்கலாம், லவர்னு எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், ரொம்ப டியர்லியான பர்சன் எடுத்துக்கலாம். நான் என் மனதை கொடுத்து விட்டேன் அன்பே அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். தில் அப்படின்னா வந்து ஹார்ட்டுக்கும் நம்ம தில்னு சொல்லுவோம், ஹிருதய் அப்படிங்கிறது லிட்ரலாகவே ஹார்ட்டுக்கு வந்து ஹிருதய், நம்ம இதயம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அங்கே வந்து ஹிருதய். ஸோ ஹிந்தியில் ஸோ இது வந்து தில் அப்படின்னு சொல்லும்போது ஹார்ட், உள்ளம், மனசு எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். மண் அப்படின்னு சொல்லும்போது மைண்டு. ஹர் தில் ஜோ பியார் கரேகா, ஹர் தில் ஜோ பியார் கரேகா. ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா இந்த டைட்டில்ஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது என்னென்னா கம்ப்ளீட் இது வந்து நம்ம இந்த ஸ்டோரியை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது தான் அதோட அர்த்தம். ஹர் தில் ஜோ பியார் கரேகா அப்படிங்கிறது ஆக்சுவலாக இன்கம்ப்ளீட் தான், மீதியோட இது வந்து என்னென்னா ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ணும். காதலிக்கும் ஒவ்வொரு இதயமும் அப்படின்னு டாட் டாட் டாட், அதுதான் அதோட மீனிங். ஸோ அந்த ஸ்டோரிலான்னு அவங்க என்ன சொல்ல வராங்களோ, அதை ஸ்ட்ரகிள் பண்ணும், இல்லை ஹாப்பியாக இருக்கும், இல்லை இப்படி தான் வாழணும், அந்த மாதிரி சம்திங் என்ன வேணாலும் இருக்கலாம். பத்தருக்கே ஃபுல், பத்தருக்கே ஃபுல், கல்லால் செய்யப்பட்ட மலர், கல்லால் செய்யப்பட்ட மலர். அடுத்தது கயாமத் சே கயாமத் தக், கயாமத் சே கயாமத் தக். கயாமத் அப்படின்னா என்னென்னா டூம்ஸ் டே அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஹிந்தி வேர்டு கிடையாது, இது வந்து உருது வேர்டு. ஓகே, ஸோ இதோட மீனிங் எக்ஸாக்டாக தேடணும் அப்படின்னா இதுக்கு எக்ஸாக்டாக மீனிங் எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து டூம்ஸ் டே அப்படின்னு சொல்லும்போது நம்ம சில பேர் வந்து ஜட்ஜ்மெண்டல் டே அப்படின்னு சொல்லுவோம். இதோட மீனிங் சென்டென்ஸோடது என்னென்னு பார்த்தோம்னா, இறுதி தீர்ப்பு நாளிலிருந்து இறுதி தீர்ப்பு நாள் வரை அப்படிங்கிறது தான். பட் கயாமத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இறுதி தீர்ப்பு நாள், அழிவு நாள், இல்லை வந்து ஜட்ஜ்மெண்டல் டே, டூம்ஸ் டே அப்படின்னு சொல்கிறது தான் கயாமத். இது வந்து ஆக்சுவலாக வந்து உருது வேர்டு. ஹம் கிசி சே கம் நெஹி, ஹம் கிசி சே கம் நெஹி. ஸோ இந்த இடத்துல வந்து ஹம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இது ரெண்டு மீனிங்லும் எடுத்துக்கலாம், எனக்கு தெரியல ஸ்டோரி லைன் என்னென்னு. நான் யாருக்கும் சளைத்தவன் இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு சொசைட்டி பற்றி இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பற்றி சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல, அப்படி அந்த அர்த்தத்தில் சொன்னிருந்தாங்க அப்படின்னா நாம் அப்படின்னு எடுத்துக்கணும். நாம் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை, ஹம் கிசி சே கம் நெஹி. காத்திலோங்கா காத்தில், காத்தில் அப்படின்னா வந்துட்டு கொலைகாரன் அப்படின்னு அர்த்தம், கொலைகாரர்களின் கொலைகாரன் அப்படின்னு அர்த்தம். காத்திலோங்கா காத்தல், ஸோ யாரோ மேபி ஒரு கேங்ஸ்டர்ஸ் வந்து கொலை பண்ணியிருக்கலாம், ஹீரோ போய் கொலை பண்ணியிருப்பார், ஸோ கொலைகாரர்களின் கொலைகாரன் அதுதான் அதோட அர்த்தம். ஸோ காத்தல் அப்படின்னா வந்து மர்டரர் அப்படின்னு அர்த்தம், கூனி அப்படின்னாலும் மர்டரர் தான், இந்த இடத்துல காத்தல் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம்.
ஜப் தக் ஹே ஜான், ஜப் தக் ஹே ஜான், உயிர் உள்ள வரை, உயிர் உள்ள வரை. ஜான் அப்படின்னா வந்து உயிர், உயிர் உள்ள வரை அப்படின்னு அர்த்தம். கர் கர் கி கஹானி, கர் கர் கி கஹானி, ஒவ்வொரு வீட்டு கதை. நம்ம சொல்வோம் இல்லைங்களா, வீட்டுக்கு வீடு இது நடக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறது, வீட்டுக்கு வீடு வாசப்படி, வீட்டுக்கு வீடு இது நடக்கிறது தான் அப்படின்னு சொல்வோம் இல்லைங்களா, அதுதான் இது. கர் கர் கி கஹானி, எல்லா வீட்லேயும் இருக்கிற பிரச்சனை தான் இது, எல்லா வீட்லேயும் நடக்கிற கதை தான் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அடுத்தது ஹமாரா காந்தான், ஹமாரா காந்தான். காந்தான் அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா பரம்பரை, வம்சம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஹிந்தியில் காந்தான், நம்ம பரம்பரை அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். படே தில்வாலா, படே தில்வாலா, பெரிய மனசுக்காரன், பெரிய மனசுக்காரன். ஸோ அவனுக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. துனியா மேரி ஜேபுமே, துனியா மேரி ஜேபுமே. ஜேப் அப்படின்னா வந்து பாக்கெட், ஜென்ரலாக பாக்கெட், அது வந்து ஷர்ட் பாக்கெட், பேண்ட் பாக்கெட் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது, பாக்கெட் அவ்வளோதான். உலகம் என் சட்டை பையில், அது சட்டை பையலாக இருக்கலாம், இல்லை வந்து பேண்ட் பாக்கெட்டாக இருக்கலாம், எனிதிங். அது ஜென்ரலாக வந்து ஜேப் அப்படின்னா வந்து பாக்கெட் அப்படின்னு அர்த்தம், உலகம் என் சட்டை பையில் அப்படின்னு எடுத்துக்கலாம். முஜே குச் கெஹனா ஹே, முஜே குச் கெஹனா ஹே, நான் ஒன்று சொல்லணும், இல்லை நான் வந்து ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுனா ஒன்றுன்னு கிடையாது, ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங் அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் சொல்கிறது. அடுத்தது தில்வாலே துனியா லே ஜாயங்கே, சாரி துனியா இல்லை துல்ஹனியா, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, தில்வாலே துல்ஹனியா லே ஜாயங்கே. ஸோ துல்ஹனியா அப்படின்னா வந்துட்டு மணப்பெண் அப்படின்னு அர்த்தம். தில்வாலே அப்படின்னா மனசு வைப்பாங்க இல்லைங்களா, அதாவது வில் பவர் இருக்கிறவங்க, கரேஜியஸான பர்சன், பிரேவ் ஹார்ட் பர்சன் அந்த மாதிரி, பிரேவ் ஹார்ட்னுலாம் சொல்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி. ஸோ தில்வாலே அப்படின்னா அந்த மனசு வந்து அந்த குறிக்கோளோடு இருக்கிறவங்க, அந்த வில் பவர் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவோம், தில்வாலே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தில்வாலேக்கு இன்னும் நிறைய மீனிங் வரலாம், நல்ல மனசுக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல மீனிங் என்ன அப்படின்னா வில் பவர் கொண்டவர், ரொம்ப கரேஜியஸாக இருக்கிறவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். மனசு உள்ளவர்கள் அதாவது தைரியமானவர்கள் மணப்பெண்ணை அழைத்து செல்வார்கள், ஓகே, தைரியமானவர்கள் மணப்பெண்ணை அழைத்து செல்வார்கள். ஃபிர் பி தில் ஹே ஹிந்துஸ்தானி, ஃபிர் பி தில் ஹே ஹிந்துஸ்தானி, அதாவது வந்துட்டு இந்த ஸ்டோரி லைன் எப்படி கொண்டு போகிறோம்னா, நம்ம என்ன தான் ஃபாரின் கூட்ஸ் யூஸ் பண்ணாலும், என்ன தான் வந்துட்டு நம்ம நிறையா இம்ப்ரெஸ் ஆகி நம்ம நிறையா வந்துட்டு யூஸ் பண்ணாம்னாலும் மனசார நம்ம வந்து இந்தியன் தான் அப்படின்னு சொல்கிறது. இருந்தாலும் உள்ளத்தால் இந்தியன் தான், இருந்தாலும் உள்ளத்தால் இந்தியன் தான். கஹி பியாருனா ஹோ ஜாயே, கஹி பியாருனா ஹோ ஜாயே, அதாவது வந்துட்டு இது என்னென்னா எங்காவது காதல் வந்துவிட போகிறது. ஸோ இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இது நடந்துடும் அது நடந்துடும் அப்படின்லாம் சொல்லுவீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் சொல்கிறது, எங்காவது காதல் வந்துவிட போகிறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ நான் இதில் வந்து 30 மூவி டைட்டில்ஸ் எடுத்து அதோட டிரான்ஸ்லேஷன் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஹம் வரும்போது மட்டும் நம்ம வந்து அதை எக்ஸாக்டாக புரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹம் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே நாங்கள் அப்படின்னு வராது, அந்த பெரும்பாலான இடங்களில் வந்து அது நான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகே. இந்த ஹம்னு வரும்போது மட்டும், மித்தபடி இந்த தூ அப்படிங்கிறது வந்து சாங்ஸில் நிறையா வரும், டைட்டில்ஸ்லேயும் நிறையா வரும், பட் பேச்சு வழக்கில் நம்ம வந்து தூ, தேரா, ஆ, ஜா, லே, தே இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அது வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கன்சிடர் பண்ணுவாங்க. யாராவது நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னா ஆவோ ஜாவோ சொல்லலாம், மரியாதையாக சொல்லும்போது ஐயே ஜாயே அப்படின்னு சொல்லலாம், பட் ஆ ஜா அதெல்லாம் சொல்லும்போது அது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நாயை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற அந்த மாதிரி சில ரீஜன்ஸில் அதை யூஸ் பண்ணுவாங்க, பட் பெட்டர் நம்ம பேசும்போது அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இதில் வர்றதெல்லாம் வந்து வேர்ட்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், இந்த கயாமத் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நான் வச்சுட்டிங்கன்னா போதும். இனி வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த சிங்கிள் வேர்ட்ஸ் வருது இல்லைங்களா, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடியது அந்த மாதிரி இருக்கிற டைட்டில்ஸ் இல்லை வொக்காபுலரி எடுத்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், ஓகே. இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். See the next video. Until then, thank you. Bye-bye.